தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி நீரை தர முடியாது என்ற கர்நாடக அமைச்சர் கூறியதை ஏற்க முடியாது என்று தமிழக அரசு தெரிவித்திருப்பதாக துரைமுருகன் குறிப்பிட்டிருக்கிறார். கர்நாடகாவிடமிருந்து காவிரி நீரை பெற அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டறியலாம். விக்னேஷ் முத்து, விவரம் என்ன? கர்நாடக அரசு காவேரி ஒழுங்காட்சி குழு அடுத்த 15 நாட்களுக்கு கர்நாடக காவேரி அணையில் இருந்து 5000 கன அடி நீர் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை செய்திருக்கிறது. இருந்தாலும் இதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அமல்படுத்த முடியாது என்று கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இந்த விவகாரத்துக்கு கர்நாடக அரசுக்கு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவிப்பதை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விவகாரத்தை நாங்கள் அடுத்த கட்டமாக மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல இருக்கிறோம். தமிழக அரசு விவசாயிகள் நலனை தொடர்ச்சியாக மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொடுத்து வருகிறது. அதே நேரத்தில் தமிழக விவசாயிகளின் நலனை பாதுகாக்க உச்சநீதிமன்றத்தை நாடி காவேரி நீரை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என தெரிவித்திருக்கிறது. கர்நாடகா அணைப்பிடிப்பு நீர் அணைப்பு பகுதிகளில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டும் தண்ணீர் திறந்து விட முடியாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய கர்நாடக அரசுக்கு துரைமுருகன் தன்னுடைய அறிக்கை வாயிலாக ஒரு பக்கம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கர்நாடக இன்று நடைபெற்ற அந்த காவிரி ஒழுங்காட்சி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதல்வர் டி கே சிவக்குமார், மூத்த அமைச்சர்களுடன் இதனை அடுத்த கட்டமாக கொண்டு செல்வதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு தொடர்ச்சியாக அவசர ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு பக்கம் கர்நாடகா அந்த காவேரி ஒழுங்காட்சி குழுவின் பரிந்துரையை செயல்படுத்த முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நகரம் குறித்து கர்நாடக அரசும் தமிழக அரசும் அடுத்தடுத்த முக்கிய முடிவுகளை எடுத்து வரக்கூடிய நிலையில் இது அரசியல் ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. விக்னேஷ் முத்து.